ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடை கருமையை வந்து நீக்கி கொடுக்குறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ணி நீங்கள் தொடைப்பு இதில் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக தொடை கருமையை நிரந்தரமாக நீக்கி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, வேற ஒன்றுமே இல்லை, தக்காளி தான் எடுத்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொடை கருமையை வந்து நீக்கி கொடுக்குறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி வந்து பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸுக்கு இந்த மணிக்கு கருமைகள் இருக்கிற இடத்துல பயன்படுத்துகிறப்ப அந்த கருமைகளை நிரந்தரமாக நீக்கி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த தக்காளி வந்து ஒரு ஹைலைட் ஆனது. கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். நல்ல ஒரு சாஃப்டாக அந்த ரெண்டு பக்கத்துலேயும் தொடை கருமை வந்து ஏற்படுறதுக்கு காரணமே ரெண்டு தொடையும் உரசி உரசி நமக்கு கருமைகள் வந்து அதிகமாக ஏற்படும். நம்ம குளிக்கும் போதில் நல்லா தேய்ச்சி குளிக்கலை அப்படின்னாலும் இந்த கருமைகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் தான். நீங்கள் இதை ரெமெடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தக்காளியை நம்ம வந்து கட் பண்ணிட்டு எடுக்கலாம். ஒரு ஹாஃப் தக்காளி வந்து நமக்கு போதும். அதனால் ஹாஃப் தக்காளி மட்டும் கட் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா அதை வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தக்காளியை நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. இதை என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா கட்டியாக நமக்கு வந்து ஜூஸ் கிடச்சிருக்கு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது கூட நம்ம மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கருமைகளை வந்து நீக்கி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஃபேஸ்லாம் தருவாங்க, முகத்தில் தேவையற்ற முடிகள், தேவையற்ற அழுக்குகள், கருமைகள் எல்லாத்தையுமே நீக்கி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு நம்ம மஞ்சத்தூளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கப்போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு தண்ணி, ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது கூட நம்ம ஆவாரம் பூ பொடி தான் ஆட் பண்ண போகிறோம். ஆவாரம் பூ பொடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம ஃபேஸுக்கெலாம் தடவணும் அப்படின்னா நல்லா பொன்னிறமாக ஸ்கின்ல எப்பயுமே கருமைகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஒரு பொருள். தொடைப்பகுதியில் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு நம்ம ஆவாரம் பூவோட பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தாச்சு. லாஸ்ட் ஃபைனலாக இது கூட நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணுறோம். தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொடை கருமையை நீக்கி நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஒரு 4 சொட்டுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோங்க. இப்போ ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் என்னோடய ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடைப்பொருள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு எடுத்து நல்ல ஒரு மசாஜ் நல்ல ஒரு தடவை மசாஜ் கொடுத்துட்டு இதை வந்து ஒரு பேக் பண்ணதுக்கு போட்டுக்கலாம். திங்க நல்லா நான் ஒரு பேக் பகுத்துக்கு போட்டேன். போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு ரிசல்ட் காட்டுறேன். பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் என்னோடய ஹேண்டை வாஷ் பண்ணிட்டேன், நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்கள் தொடைக்கு அருமையில் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டான ரிசல்ட் கொடுக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.